முள்ளங்கி சட்னி முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் சிம்பிள்ங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு ஆறு பல்லு நான் எடுத்துருக்குறேங்க இஞ்சியை வந்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்குறேன் அடுத்து வரமிளகா இது காரம் இல்லாதனால நான் பத்து மிளகா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதை அனுசரித்து நீங்கள் மிளகாவோ கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இது கடுகு கருவேப்பில் தாளிக்கிறதுக்குங்க சட்னியை தாளிக்க அடுத்து புளி இது வந்து புளி ரெண்டு பர்பஸ்க்காக வைக்கிறோம் ஒன்று வந்து சட்னி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் சட்னியோட புளிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காகவும் புளி ஒரு துண்டு வச்சுருக்குறாங்க அடுத்து தக்காளி தக்காளி வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக வைக்கிறோம் இல்லைனா புளி மட்டும் போதும் இதில் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட் முள்ளங்கிங்க முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இல்லை செவப்பு முள்ளங்கி ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இங்கே செவப்பு முள்ளங்கி தோலை சீவி கழுகி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க முள்ளங்கி வந்து இந்த சட்னி அரைச்சி கொடுத்தா முள்ளங்கியை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஏன்னா அந்த முள்ளங்கியோட மனம் போக இதை நம்ம நல்லா வணக்கிடுவோங்க அதனால் முள்ளங்கி சட்னியான்றே தெரியாதுங்க அந்த அளவுக்கு அதோடய ருசியும் மனமும் நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதுக்காக இப்போ வந்து இந்த எல்லா இன்க்ரீடியண்டையும் ஒரு முறை நல்லா வணக்கிக்கிறோங்க பச்சை வாடை போகிறதுக்கு வாட போக நல்லா வணக்கிக்கிறோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோங்க இது வந்து இரும்பு கடாய் நீங்கள் எந்த க எந்த மாதிரி பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வணக்கிறதுக்காக வேண்டி தான் இது கொஞ்சம் அடிகனமான பாத்திரங்க என்னென்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கணுங்க அடிகனம் இல்லாத பாத்திரமாக இருந்தால் அதுக்கு ஆயில் விட்டுக்கிறோம் வணக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க சூடாகணுன்னா நம்ம அடுத்து கடலைப்பருப்பை போட்டுக்கிறோம் அடுத்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறோங்க உளுந்தம்பருப்பை சேர்த்து அதையும் வறுத்தெடுக்கிறோம் அடுத்து வரமிளகாவை சேர்க்குறோங்க வரமிளகா வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிருன்றதுனால நம்ம அடுத்தடுத்த இன் அடு உடனே சேர்த்துக்கலாங்க இந்த வர மிளகோட வாச லைட்டாக அதோட நிறம் மாறினா போதும் அடுத்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டை சேர்த்து அதை ஒரு உனக்கு வணக்கிட்டு அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் வணங்கி வரணுங்க வெங்காயம் வணங்காமல் இருந்தால் இன்னொரு நேரம் நம்ம வச்சு சாப்பிட்றதுனா சீக்கிரம் சட்னி கெட்டு போயிடுங்க அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் அடுத்து புளிங்க புளியில் வந்து உள்ளே அந்த விதை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே போட்டு அரைக்கிறனால மிக்சி ஜாரில் எதுவும் அந்த விதை சிக்குனா அது வந்து மிக்ஸி ஜாரும் போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க துவர்ப்பு சுவை மாதிரி வந்துடும் அப்போ புளியவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க அடுத்து அந்த ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி தக்காளியவும் நல்லா பச்சை வாசனை போக தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ முள்ளங்கியை சேர்த்துக்கிறோம் முள்ளங்கியை சேர்த்து இனிதான் நல்லா அந்த முள்ளங்கியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் முள்ளங்கியோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறு வச்சுட்டு சூடு ஆறுனோன்னே மிக்சியில் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப குற குறன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் இது வந்து தாளித்து கொட்டணுன்றது ஆப்ஷனல் தாங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்கலைக் பண்ணுங்கள் தேங்க்யூ